காஷ்மீர்ல எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நாங்க பாஜகவை பொறுத்தவரை பார்க்கிறோம். இது சுஷில் குமார் செண்டே அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, லால் சவுக்ல இறங்கி போறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அந்த இடத்துல அவ்வளவு பாதுகாப்பு இல்லாம நாங்க உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி காங்கிரசினுடைய ஒரு உள்துறை அமைச்சர் சொல்ற அளவுக்கு ஜம்மு காஷ்மீரனுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருந்தது. இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப எல்லாம் போக வேண்டாம், இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய போன படம் லியோ வந்து முக்காவாசி ஷூட்டிங் எடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீர்ல தான் எடுத்தாங்க. ஏன்னா இதை விட அதிக கூட்டம் கூடிய நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு. போன வருஷம் கூட 25 லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஃப் வந்து அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தை உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆளும் அரசு வந்து திறம்பட செஞ்சது. இங்க என்னன்னா 13 லட்சம் பேருக்கே திண்டாண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஒரு ரோட்டை மறிச்சு நீங்க உங்களால கார் ரேஸ் நடத்துறதுக்கு வந்து அத்தனை அதிகாரிகளும் இறங்கி மின்னல் வேகத்துல வேலை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக கருதக்கூடிய இந்திய விமானப்படை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை உங்களால நடத்துவதற்கு அதற்கு உரிய வகையில் மக்கள் கூடுவதற்கு உங்களால பார்க்க முடியல அப்படின்னா இந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கையாளாகாத தனத்தை நம்மளால பார்க்க முடியும். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர்களுடைய வல்லல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. போன மாசம் வந்து ரோட் ஷோ நடத்தினாங்க, இந்த மாசம் ஏர் ஷோ நடத்தியாச்சு. இன்னும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சுபாஜி, ஏன்னா டிசம்பர் வந்துருச்சு, அடுத்து போட் ஷோ வேற இருக்கு, அதுவும் கூட நம்ம பார்த்துதான் ஆகணும் சுபாஜி. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடித்துடிப்பு. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து திரு சபரி. சபரியிடம் கேட்பதற்கு நிறைய இருப்பதால் வாங்க சபரி, உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபாஜி, வணக்கம் தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு. வணக்கம் சபரி. என்ன ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கப்பு, இது வந்து ஒரு பொதுவான நியதி. அந்த மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஆட்சி. நீங்க வாக்கு சதவீதம் அந்த மாதிரி என்ன ஒரு ரீசன் சொன்னாலும் ஜம்மு காஷ்மீரில் பாஜக கோட்டை விட்டதா இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நாங்க பாஜகவை பொறுத்தவரை பார்க்கிறோம். ஏன்னா நாங்க நின்ன தொகுதி வந்து எல்லா தொகுதியிலையும் நாங்க நிற்க கிடையாது. ரெண்டாவது வந்து சென்ற முறை வாங்கிய ஓட்டுகளை விட இந்த முறை வாங்கிய ஓட்டுகள், நீங்க சொல்றீங்கல்ல அது பர்சன்டேஜ் சொல்றீங்கல்ல, கடைசி நேரத்துல வந்து நீங்க ஜெயிச்சியா தோத்தியா அப்படிங்கறதை தான் மக்கள் வந்து கேட்க போகிறார்கள். உண்மையான விஷயம்தான். ஆனா சென்ற முறை நாங்கள் வாங்கியது வந்து 24 தொகுதியில வெற்றி பெற்றோம் அப்படின்னா, இந்த முறை வந்து 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா இருந்தாலும் கூட இது வந்து காங்கிரசினுடைய ஒரு வெற்றி, இது கூட்டணி கட்சிக்கு கிடைத்த வெற்றி. காங்கிரஸ் கட்சி அங்க வந்து தனிப்பெரும் கட்சியாக நீங்க பார்க்க போறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கட்சியை தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது கூட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பார்க்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு பகுதிகளாக நீங்கள் பிரித்து பார்க்கலாம். இப்ப நமது காஷ்மீர் அப்படிங்கறத நீங்க எடுக்கும்போது வந்து ஆர்டிகல் 370 அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருது. அதையும் மீறி கூட ஒரு சில தொகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 300 ஓட்டுகள், முஸ்லீம் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வெறும் 300 ஓட்டுகள் குறைவான இடங்கள்ல கூட பாஜக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பானது ஒரு விஷயமாகத்தான் நாங்க வந்து பாஜக காரங்க பாக்குறோம். இல்லைன்னா நாங்க சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்டு கொடுக்க மாட்டோமே. ஒரு ஒரு வீதியாக பாஜக காரர்கள் வந்து எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிப்பதை வந்து நாங்க பாக்குறோம். தமிழ்நாட்டில் கூட நாங்க பாஜக காரங்க நிறைய இடத்துல பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடணும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி தான் சுபாஜி. நாங்கள் இதை வந்து ஒரு தோல்வியாக பார்க்கவில்லை. நாங்கள் எதிர்கட்சி அந்தஸ்தில் நாங்கள் அமரப்போகிறோம். இப்போ தனித்து கூட்டணியாக ஒருவேளை காங்கிரஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய அவர் கழட்டி விடுறாரு, முகமது கழட்டி விடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து காங்கிரஸால எதிர்கட்சியாக கூட அங்கே உட்கார முடியாது, வெறும் 8 சீட்டுகளை வைத்துக்கொண்டு. ஸோ காங்கிரஸுக்கு வந்து இந்த முறை வந்து யாரையோ ஒருத்தர் பிடிச்சி அந்த இடத்துல ஒரு 8 சீட்டு வாங்கிட்டாங்களே ஒழிய, ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை பாஜக என்பது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு கட்சியாகத்தான் நாங்க பார்க்கிறோம் சுபாஜி. சபரி, நீங்க வந்து ஒரு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, மக்கள் வந்து காங்கிரஸ கழட்டி விட்டுட்டாங்க, காங்கிரஸ்க்கு யாராவது ஒரு துணை தேவைப்படுது, அவங்க முதுகுல ஏறி சவாரி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அப்படி காங்கிரஸை மக்கள், ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸை மக்கள் கழட்டி விட தயாராக இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல அப்படின்னா, பாஜக ஜம்மு காஷ்மீர்ல செஞ்சது என்ன? இது வந்து நம்ம இந்த ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறமும் நீக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தக்கூடிய அந்த பிசிஏடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ல தான் நீங்க பாக்கணும் சுபாஜி. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அன்சேஃப்டியான ஒரு இடமாக இருந்தது அப்படிங்கறத வந்து நாங்க சொல்லல, இப்ப இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட கேடர்ல இருந்த, இதற்கு முன்னால் இருந்த இன்னொரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. காங்கிரசனுடைய உள்துறை அமைச்சர் திரு சுஷில் குமார் செண்டே அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, லால் சவுக்ல இறங்கி போறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அந்த இடத்துல அவ்வளவு பாதுகாப்பு இல்லாம நாங்க உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி காங்கிரசினுடைய ஒரு உள்துறை அமைச்சர் சொல்ற அளவுக்கு ஜம்மு காஷ்மீரனுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருந்தது. இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப எல்லாம் போக வேண்டாம், இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய
திரு விஜய் அவர்களுடைய போன படம் லியோ வந்து முக்காவாசி ஷூட்டிங் எடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீர்ல தான் எடுத்தாங்க. ஸோ இதற்கு முன்னால் வந்து ஜம்மு காஷ்மீர்ல எந்த ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்தது அப்படிங்கறத வந்து பொதுமக்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதியாகவும் அங்க இருக்க மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியாகவும் மாறி இருக்குது. நீங்க எப்ப எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த 370 நீக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து அடிக்கடி நம்ம ஜம்மு காஷ்மீர்ல பேப்பர்ல பார்ப்போம், காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு குண்டு வெடித்தது, துப்பாக்கிச்சூடு, 20 பேர் பலி, 10 பேர் பலி, 5 பேர் பலி, 2 பேர் பலி. நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா தமிழ்நாடு வந்து கீழே இருக்கோம், நம்ம வந்து அமைதி பூங்கா, நமக்கும் காஷ்மீருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். மற்றபடி பாக்குறவங்களுக்கு நன்றாக தெரியும் காஷ்மீர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு காஷ்மீர் எந்த சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறது. இதனுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஓட்டு வாக்கு வங்கிகளை வந்து பாஜகவால பெற முடிஞ்சது. நம்ம வந்து எல்லா இடத்துலயுமே பாக்குறோம் காஷ்மீர்ல வந்து வேற ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் கூட 29 தொகுதிகளை நாங்கள் ஜம்முவில் ஜெயித்திருக்கிறோம். அது வந்து இந்துக்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய பகுதி. ஆனால் காஷ்மீர்ல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 ஓட்டுகள் நீங்க வாங்கின ஒரு வித்தியாசத்துல தோற்ற ஒரு தொகுதிகள்லாம் கூட இருந்தது. அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க 99% முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில பாஜக வெறும் 300 ஓட்டு கம்மியா தான் தோத்துது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தது. ஸோ இந்த இடங்கள்லாம் நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா பாஜகவை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அவர்கள் மாற்றத்தை அவர்கள் மாநிலத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான மாநிலமாகவும் அந்த மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஏற்ற ஒரு மாநிலமாகவும் முக்கியமா சொல்லணும்னா பொருளாதார ரீதியாகவும் சரி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு இடமாகவும் சரி அதை மாற்றியது வந்து பாஜக தான். ரெண்டாவது வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கறது வந்து எப்பவுமே பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர், இந்தியா ஆக்குபடி காஷ்மீர்னு சொல்லி ரெண்டு ஏரியாவே பிரிஞ்சிருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க பாஜக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தம்பி இது வந்து இந்தியா ஆக்குபடி காஷ்மீர் கிடையாது, இது இந்தியா, இது பாரத தேசத்தை சேர்ந்த ஒரு பகுதி அவ்வளவுதான். ஸோ பாகிஸ்தானுக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டெரரிசம் அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு மக்கள் தங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்து அவர்கள் வந்து தங்களுடைய தொழிலை பார்ப்பதற்கோ அங்க இருக்கக்கூடிய அவர்கள் உறவினர்களுடன் சந்தோஷமாக இருப்பதற்கோ ஒரு ஏற்ற சூழ்நிலையை வந்து காஷ்மீர் மாத்திருக்கும். அதனுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப ஜெயிச்சிருக்க முதலமைச்சர் கூட இப்ப முதலமைச்சரா பொறுப்பேற்கிறவர் கூட என்ன சொல்றாரு, ஆர்டிகல் 370 வந்து நாங்க நீக்க போறது கிடையாது, அது இப்ப நிலைமையில அது தேவை கிடையாது, நாங்க மத்திய அரசுடன் இணக்கமான ஒரு போக்கைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கறதை வந்து தெல்ல தெளிவா சொல்றாரு அந்த அப்துல்லா அப்படிங்கிறவர் வந்து தெல்ல தெளிவா சொல்றாரு. சோ இதை பொறுத்தவரை வந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே சரிதான், அதனுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைதியான பூங்காவாக திகழ்கிறது. சோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்த ஒரு எலெக்ஷன். சோ இதுல வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதாவுக்கு வந்து அவர்கள் வாக்களித்தது வந்து எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நாங்க ஆட்சியை பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு 29 எம்பிக்கள் அங்க வந்து எம்எல்ஏக்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான் சுபாஷ். சோ மொத்தத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் பாஜகவை நேசிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சபரி? இந்தியா முழுக்க எல்லாருமே பாஜகவை நேசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் சுபாஜி, தமிழகம் உட்பட. ஓகே சபரி, அடுத்ததாக இந்த தமிழகத்துல வந்து வான்வெளி அந்த இது சாகச நிகழ்ச்சி நடந்தது சண்டே அன்று, அதை தொடர்ந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசல், வரலாறு காணாத கூட்டம், 15 லட்சம் கூட்டம், இதற்கு முன்னர் கூட தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு வான்வெளி சாகசம் நடந்திருக்கு, அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. கூட்ட நெரிசல் அத எங்க கோட்ட விட்டாங்க திமுக? இது வந்து பிரயாக்ராஜ் ஏர் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி சுபாஜி, இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நடத்துவது வழக்கம், வருட வருடம் வந்து இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்துவாங்க. இந்த வருடம் வந்து தமிழகத்திற்கு வந்து அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க நாங்க இங்கே தான் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்னாலே அந்த மார்ஷலும் சொல்லியிருந்தாரு 15 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த ஒரு ஏர் ஷோவை கொண்டு வரத்துக்குண்டான வேலையும் நடந்தது. அதாவது எப்படின்னா அதிக மக்கள் கூடக்கூடிய பீச்ல, அதாவது கடல் ஓரமாக அதிக மக்கள் கூடி பார்க்கக்கூடிய ஒரு ஏர் ஷோவாக, ஏன்னா இதை விட அதிக கூட்டம் கூடிய நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு. போன வருஷம் கூட 25 லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஐஏஎஃப் வந்து அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தை உத்தரப்பிரதேசில் பாஜக ஆளும் அரசு வந்து திறம்பட செஞ்சுது. இங்கே என்னன்னா 13 லட்சம் பேருக்கே திண்டாண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் கூட இவர்களால் அந்த ஒரு ஏற்பாடை செய்ய முடியல. காவல்துறையினர் வந்து குறைவாக போட்டது, அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான தண்ணீர் கொடுக்காதது, அவர்கள் மயங்கி விழுந்தது. திமுக அரசு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 10,000 பேருக்கு உண்ண அந்த ஏஆர் ரகுமான் கன்சர்ட்டையே ஒழுங்காக நடத்துவதற்கு துப்பற்ற ஒரு அரசு தான். அவர்களை கூப்பிட்டு 13 லட்சம் பேர் ஒன்னா கூடுவாங்க, அந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திமுக சுதப்புவது வந்து நம்மளால கண்கூட பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து திமுக அரசினுடைய ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் தான். அவர்கள் எந்த அளவுக்கு வரை சொதப்புவார்கள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு ரோட்டை மறிச்சு நீங்க உங்களால கார் ரேஸ் நடத்துறதுக்கு வந்து அத்தனை அதிகாரிகளும் இறங்கி மின்னல் வேகத்துல வேலை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக கருதக்கூடிய இந்திய விமானப்படை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை உங்களால நடத்துவதற்கு அதற்கு உரிய வகையில் மக்கள் கூடுவதற்கு உங்களால பார்க்க முடியல அப்படின்னா இந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கையாளாகாத தனத்தை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காங்க, அவங்க வீட்டுக்காரம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க குடும்பம் எல்லாருமே பின்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் 2 ஏசி, இந்த பக்கம் 2 ஏசி, அவர்கள் உட்காருவதற்கு ஸ்டேஜ், பக்கத்துல உட்காடுறதுக்கு 10 குடிப்பதற்கு வாட்டர் பாட்டில் இருந்து ஜூசஸ்ல இருந்து எல்லா ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாமே அந்த இடத்துல சர்வே ஆகுது. ஆனா அங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விற்கிறதுக்கு விடுறதுக்கு ஆள் இல்லை. 13 லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்துல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா 2 மருத்துவக்குழு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு 15 லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்துல ஒரு 2 மருத்துவக்குழுவை மட்டும் வைத்துக்கொண்டு 5 பேர் இறக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க உண்மையிலே என்ன யோசிக்கிறோம்னா 5 போயிடுச்சப்பா அப்படிங்கிற அளவுக்கு நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா 2 மருத்துவக்குழுவை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து இப்போ வந்து மழைக்காலமாக ஒரு கிளைமேட் வந்து அன்னைக்கு என்னதான் கொஞ்சம் வெயிலா இருந்தாலும் அந்த ஈரப்பதம் அந்த ஓரமாக கடலோரமாக இருந்ததுனால அந்த ஒரு ஈரப்பதத்தினாலதான் மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இன்னும் கூட கொஞ்சம் அந்த எஃபெக்ட் கம்மியா இருந்திருக்கும். நல்ல வேலை வேற எங்கேயாவது இவர்கள் வந்து ஆலோசனைப்படி இவர்கள் நடத்தி இருந்தார்கள் என்றால் இது வந்து இன்னும் கூட மோசமா போய் முடிஞ்சிருக்கும். சோ நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர்களுடைய வல்லல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. போன மாசம் வந்து ரோட் ஷோ நடத்தினாங்க, இந்த மாசம் ஏர் ஷோ நடத்தியாச்சு. இன்னும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சுபாஜி. ஏன்னா டிசம்பர் வந்துருச்சு, அடுத்து போட் ஷோ வர்றிருக்கு, அதுவும் கூட நம்ம பார்த்துதான் ஆகணும் சுபாஜி.